ஒரு வாட்டி நாங்கள் வந்து இப்போ விஐபி ஷூட்டுக்காக டார்ஜிலிங் போகிறோம். ஸோ போகும்போது என்னாச்சு, நாங்கள் காலையில் வந்துட்டு நான் ஒரு தனுஷ் ரிமி ஜாக்சன்லாம் போயிட்டு மேலே இந்த விஐபி லவுஞ்சில் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கும் போது இந்த ஐபிஎல் நடந்த இந்த டைமு. ஸோ எங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெய்னா உட்காந்துருக்காரு ஒரு கேவ் போகிறதுக்கு. ஸோ டக்குன்னு பார்த்தோன்னே ஆஹா ரெய்னா உட்காந்துருக்காரு, சரி ஓகே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு ஒரு ஆசை. பட் என்னன்னா நமக்கே கஷ்டமா இருக்கு, நம்மள எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி கேட்கறாங்களே அவரு தான் டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சரி அதேமாரி ஓகே எடுத்துட்டோன்னா ஒரு சின்ன இது தானே, எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார்ட்டே ஃப்ரெண்டு கூட சொல்லிக்கலாம் அப்படிலாம் நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு போய் கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, ஓகே அப்படின்னாரு. சரினு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறோம். எடுத்து முடிச்சோடனே கரெக்டாக நானும் கிளம்புறேன், ஏன்னா ஃப்ளைட்டு கரெக்டாக அந்த கிளம்புற டைம் தான் போய் எடுத்தது. எடுத்துட்டு நான் அப்படி மூவ் பண்றேன், மூவ் பண்ணோன்னே என்ன ஒரு பத்து பேர் வந்து ரவுண்டு கேட்டுட்டாங்க ஒர்க் பண்றவங்களாம். வந்த உடனே அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, உடனே ரெய்னா பாக்குறாரு யார் ராணி அப்படின்ட்டு. உடனே பார்த்துட்டு நான் அப்படி மூவ் பண்ண கேட்கறாரு யாராவே அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டாரு. அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவர் வந்து சினிமா ஆக்டரு காமெடினு அப்படின்னா. ஸோ அப்போ அவர் நினைச்சிருப்பாருன்ற, என்னம்மா இப்படி இப்படி பண்றீங்களேம்மா எனக்கே தெரியாம இப்படி உட்காந்துருக்கீங்களேம்மான்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன்.